தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ, ஆல் இண்டியா கோட்டா மற்றும் டீம்டு யூனிவர்சிட்டியுடைய அப்ளிகேஷன் எப்போ கொடுக்க போகிறாங்க, அதாவது இந்த MBBS மற்றும் BDSக்கு அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ MBBS மற்றும் BDSக்குரிய அப்ளிகேஷன் ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அப்ளிகேஷன்ஸ். இது எல்லாமே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு. வருகின்ற 20ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நிறைய தவறுகள் நடந்ததாக சொன்னாங்க. அந்த தவறுகள் நடக்கிற பட்சத்தில் அந்த அட்மின்க்கு நீங்கள் ஃபோன் அடித்து இமிடியேட்டாக நீங்கள் அந்த தவறுகளை சரி பண்ணிக்கோங்க. ஸ்டேட் கோட்டா வந்து அப்ளிகேஷன் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சீக்கிரமாக நீங்கள் பண்ணிட்டு இருங்க. ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டா மற்றும் டீம்டு யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய செகண்ட் ரவுண்ட் அல்லது தேர்ட் ரவுண்டு முடிகிற தருவாயில் மட்டும்தான் வந்து இந்த ஆல் இண்டியா கோட்டா மற்றும் டீம்டு யூனிவர்சிட்டிக்குரிய வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா www.mcc.nic.in அப்படின்ற அந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங்க்கு ரெடி பண்ணலாம், உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆல் இண்டியா கோட்டா மற்றும் டீம்டு யூனிவர்சிட்டி ரெண்டுக்குமே வந்து இப்போ நடந்துகிட்ருக்கிற ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டு மோஸ்ட்லி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிக்கு மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது, யூஜிக்கு இன்னும் ஓப்பனில் கொடுக்கல. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஒரு 5000 நீங்கள் கட்ட வேண்டியது வரும். அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அமௌண்ட் கேட்பாங்க. இது வந்து ஆல் இண்டியா கோட்டாவை விட அதிகமான அமௌண்ட் இருக்கும். அதிகமான அமௌண்ட் கலெக்ட் பண்ணாங்கனா மேக்ஸிமம் வந்து அது ரீஃபண்டபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு திரும்ப. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல் இண்டியா கோட்டா நீங்கள் அப்ளை யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே வந்து இப்போ நடக்க போகிற கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் வெப்சைட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், www.mcc.nic.in. ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் அது தான், டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் இது தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்போ ஓப்பனில் இருக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.